இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைய தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தையுடைய 8வது நாள். அதே போல் நாளைய தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரிய வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள். அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். ஸோ நாளைய ஒரு நாள் சூரியன் வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் செல்வங்களும் கிடைக்கும். அதனால் நாளை ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு 6:30 சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் எனக்கு ஒரு நாள், அதனால் நல்லா தூங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க தூங்கிறது ஒரு பக்கம் கரெக்டு தான், அதே நேரம் உங்களுக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் இது போல் நிறைய உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக நாளை நாள் சூரிய வழிபாடு செய்து உங்கள் நாளை தொடங்குங்க. கண்டிப்பாக சூரியனுடைய அருளால் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஸ்பெஷலாக திருவோணமானது வருது. ஸோ திருவோணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள். ஸோ இந்த நாளான நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்து உங்களுடைய நாளை இன்னும் தொடங்குனீங்கன்னா இன்னும் சிறப்பாகும். ஸோ நாளை நாள் திருவோணம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கல பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ஸோ நாளைய இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமைய போகுது. ஸோ நவக்கிரகங்கள் அமைந்ததோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க. அதன்படி நாளைய இந்த சிறப்பான நாளில் நவக்கிரகங்கள் அமைஞ்சதோட அடிப்படையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்குமோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஐ ஹோப் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்க அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடப்பீங்க. சரி வாங்க, உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேரும் நாளை ஒரு நாள் எதிலும் கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது. மீறி ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையில் முடியும். ஸோ முடிஞ்ச அளவு நாளை நாள் கோபமின்றி பொறுமையோடு செயல்படணும். பொறுத்தால் பூமி ஆழ்வார், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையோடு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்பட்டிங்கன்னா பல தடைகளை ஈஸியாக வந்து கடக்க முடியும். அதே போல் எதிர்பாராத சில வரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வரவு உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பொறுமையை வந்து இழக்கக்கூடாது. அதே போல் அரசு தொடர்பான பணிகள் நாளை நாள் சாதகமாக முடியும். ஏதாவது அரசு தொடர்பான பணிகள் உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா அந்த பெண்டிங்கான பணிகளை நாளை நாள் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பணிகள் ஈஸியாக உங்களுக்கு நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தணும். ஸோ வெளிப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஸோ பொறுமையோடு இருக்கணும், உங்கள் திறமையும் வெளிப்படுத்தணும். ஸோ நாளை நாள் உங்கள் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து செயல்படணும். ஸோ பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு சக்ஸஸான நாளாக அமையும். ஸோ பெருசாக டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் நாளை நாள் உங்களுக்கு வராது. அதே போல் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குடும்பத்தாருடைய விருப்பங்களை நாளை நாள் தேவைப்பட்டதை நிறைவேற்றுங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சதை நிறைவேற்றிங்கன்னா உங்கள் குடும்பத்தார் உங்களுடைய உறவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லா ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய மன பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் பழசு காலியாகும். அதனால் அவங்களுடைய விருப்பங்கள் நாளை நாள் நிறைவேற்றுங்க. அதே போல் சமூக தொடர்பான பணிகளில் ஆர்வத்தோடு செயல்படுங்க. அப்படி ஆர்வத்தோடு சமூக தொடர்பான பணிகளில் செயல்பட்டிங்கன்னா எல்லா பணிகளையும் ஈஸியாக முடிக்க முடியும். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிப்படை விஷயங்கள் நாளை நாள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அடிப்படையான கல்வி முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், ஒரு மாறுபட்ட அனுபவமும் உண்டாகும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலம் பலவீனம் அறிந்து செயல்பட வேண்டிய முக்கியமான ஒரு
நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. என்னங்கிறத சொல்லிட அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் நாளை நாள் நீல நேரம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 5, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு. நீல நிற ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒன்று விடாமல். ஸோ உங்களுக்கான நிறம் என் திசை நாளை நாள் இதுதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை என்ன விஷயங்கள் நடக்குமோ அதை இப்போ இந்த தினசரி ராசி பலனில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிகளுக்கு நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை மீது இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மற்ற ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி, பழைய நினைவுகள் மூலம் சாதகமான அனுபவம் உண்டாகும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான பயணம் கைகூடும். உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளைய ஞாயிற்றுக்கிழமை அனுகூல நேர்ந்த நாள் என்று உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி, இழுப்பறியாக இருந்து வந்த சில பணிகளை ஈஸியாக செய்து முடிக்க முடியும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்க்கணும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளணும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. கொஞ்சம் நாளை நாள் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மை நிறைந்த நாளாக மாறும். அடுத்ததாக மிதுன ராசி, குடும்ப உறுப்பினர்களுடைய விட்டு கொடுத்து செல்லணும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். வாடிக்கையாளர்களுடன் விவேகத்தோடு செயல்படணும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளோடு இருக்கணும். எதிர்பார்த்த வரவு அப்போ தான் கிடைக்கும். அதே போல் நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் விவேகத்தோடு நாளை நாள் செயல்பட வேண்டும். அடுத்ததாக கடகராசி, உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்படணும். புதிய முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சாதனை பண்ண முடியும். ஸோ மொத்தத்தில் நாளை நாள் மகிழ்ச்சி நிறந்தனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அடுத்ததாக சிம்மராசி, தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ந்ததாக இருந்தால் மகிழலாம். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனை ஏற்படும். வியாபார பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மொத்தத்தில் நாளை நாள் இழுப்பறிகள் குறையும். அதே சமயம் பொறுமையோடு இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பணிகளையும் ஈஸியாக முடிக்க முடியும். அடுத்ததாக கன்னிராசி, ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை குறையும். சமயோகித செயல்பாடுகள் மூலம் பலருடைய பாராட்டுகள் கிடைக்கும். தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா வெற்றி தான். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் மன ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் நாளை நாள் கிடைக்கும். ஸோ நாளை நாள் ஒரு மாற்றம் இருந்த நாளாக உங்களுக்கு அமையும். அடுத்ததாக துளாராசி, வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். போட்டி பந்தயங்களை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் கூட செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். விவசாய பணிகளில் தெளிவோடு நாளை நாள் எந்த ஒரு முன்னேற்றம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக முன்னேற்றமும் ஏற்படும். பெருமை நிறந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். அடுத்ததாக விருச்சிகராசி, அக்கம்பக்கம் வீட்டாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மறைமுக தடைகளை அறிந்து அதை ஏற்ப நீங்கள் நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி காண முடியும். தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மொத்தத்தில் நாளை நாள் எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு ஈடேறும். ஸோ அன்போடு இருங்க, உங்கள் முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். அடுத்ததாக மகர ராசி, சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைப்பது பற்றிய சிந்தனைகள் நாளை நாள் வேண்டும். ஸோ விவேகத்தோடு செயல்பட்டால் மதிப்பும் பாராட்டுகளும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு தன நிறந்த நாளாக நாளை நாள் அமையும். அடுத்ததாக கும்பராசி, நெருக்கமானவர்களுடன் விவாதங்களை தோன்றுவதை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோக பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்ளும். மக்களுடைய விஷயத்தில் சிந்தித்து செயல்படணும். அதுவும் எதிர்பாலின மக்களுடைய விஷயத்தில் சிந்தித்து செயல்படணும். கொஞ்ச நாளினால் மிக மிக கவனமாக இருக்கணும். அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா பல ரிஸ்க்குகளில் இருந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக மீனராசி, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியிலிருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் உண்டாகும். நுட்பமான விஷயங்களை புரிந்து அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா நாளை நாள் முழுக்கவே நன்மை நிறந்த நாளாக உங்களுக்கு அமையும். ஸோ நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை
நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த 12 ராசிகளுக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவில் சொன்னதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசி பலனை அவங்களும் உங்களை போல தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ தெரிஞ்சு அவங்களும் பயனடையிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.